வணக்கம். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 4th சாப்டர் ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 4.1 சம்ஸ் நம்பர் 8 & 9. ஃபஸ்ட்டு 8th சம் பார்க்கலாம். முக்கோணம் ஏபிசி இஸ் சிமிலர் டு முக்கோணம் டிஇஎஃப். முக்கோணம் ஏபிசியின் பரப்பு 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர். முக்கோணம் டிஇஎஃப்பின் பரப்பு 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பிசியோட நீளம் கொடுத்துருக்காங்க 2.1 சென்டிமீட்டர். இஎஃப்போட நீளம் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ முக்கோணம் ஏபிசி சிமிலர் டு முக்கோணம் டிஇஎஃப். இஎஃப் த ஹோல் ஸ்கொயர் பை பிசி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு முக்கோணம் டிஇஎஃப்பின் பரப்பு பை முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. ஸோ இஎஃப் த ஹோல் ஸ்கொயர் பை 2.1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16/9. இஎஃப் ஈக்குவல் டு வர்க்க மூலம் எடுக்கும்போது 4/3 × 2.1. 3 ஐயும் 2.1 ஐயும் அடி கொடுக்கும்போது 0.7. ஸோ இஎஃப் ஈக்குவல் டு 4 × 0.7, தட் இஸ் ஈக்குவல் டு 2.8 சென்டிமீட்டர். அடுத்தது 9th சம். 6 மீட்டர் மற்றும் 3 மீட்டர் உயரமுள்ள 2 செங்குத்தான தூண்கள் ஏசி என்ற தரையின் மேல் படத்தில் காட்டியுள்ளவாறு ஊன்றப்பட்டுள்ளது எனில் ஒய்யின் மதிப்பு காண்க. படத்தை பார்த்தோம் அப்படின்னா முக்கோணம் பிஏசியும் முக்கோணம் கியூபிசியும் நமக்கு ஒத்த முக்கோணங்கள். அதனால் சிபி பை சிஏ இஸ் ஈக்குவல் டு ஒய் பை 6. இது நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் டு ரைட் வரக்கூடிய அந்த 2 முக்கோணங்களை எடுத்தோம். இப்போ ரைட் டு லெஃப்ட் பார்க்கலாம். முக்கோணம் ஆர்சிஏவும் முக்கோணம் கியூபிஏவும் நமக்கு ஒத்த முக்கோணங்கள். அதனால் ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு ஒய் பை 3. ஸோ இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணும்போது சிபி ப்ளஸ் ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு ஒய் பை 6 ப்ளஸ் ஒய் பை 3. சிபி ப்ளஸ் ஏபிங்கிறது நமக்கு ஏசி. ஸோ ஏசி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2y/6. ஏசியும் ஏசியும் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ 1 = 3y/6. 3ஐயும் 6ஐயும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ 1 = y/2 இருக்கும். தெர்ஃபோர் நமக்கு y = 2 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. தேங்க்யூ.